ஹலோ விவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8 சமச்சீர் மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் எக்ஸசைஸ் 4.4 தேர்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லார்ஜஸ்ட் பீஸ் ஆஃப் வுட் யூஸ் டு மெஷர் எக்ஸாக்ட்லி த லென்த் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட லென்த் எவ்வளோனா 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அண்ட் 6 மீட்டர் 30 சென்டிமீட்டர் வுட்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துல லார்ஜஸ்ட் பீஸ் ஆஃப் வுட் கட் பண்ணணும் அப்படின்னா ஒரே அளவு தான் கட் பண்ணிக்கிட்டே வரணும்னா எந்த அளவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ஜஸ்ட்ன்ற வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நான், லார்ஜஸ்ட்னா HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட்டுக்கு லார்ஜஸ்ட் எல்லாமே பெருசை பற்றி சொல்கிறதுனால இது HCF. யூஸ் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஆனால் இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் இங்கே அப்படி இருக்கும் போது நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஒன்று எல்லாமே மீட்டராக இருக்கணும், இல்லை எல்லாமே சென்டிமீட்டராக இருக்கணும். ஸோ நான் எல்லாமே இப்போ நான் சென்டிமீட்டரில் மாற்றி பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன வேரியேஷனா, 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். நான் இப்போ மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றினா மீட்டர்கிட்ட இந்த 4 எழுதிக்கோங்க, 4 எழுதிக்கிறேன். இப்போ மீட்டர்கிட்ட 4 எழுதிக்கிறேன். எவ்வளோ சென்டிமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எனக்கு இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு எக்ஸ் தெரியாது. எவ்வளோ இந்த மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் தெரியாதுன்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. X = 400. அப்போ சென்டிமீட்டர் வந்துடும். இப்போ 1க்கு 100னா 4க்கு 400 தெரியும், 5க்கு 500 தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து மற்ற பெரிய நம்பர்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் லிங்க்குக்கு யூனிட்டரி மெத்தட்னு பேர். இதுக்கு இதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கும் போது. இப்போ X = 400 வந்துருச்சு. ஸோ இதுக்கு பதில் என்ன எழுதலாம், 400 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1 50 இருக்கிறதுனால இது 450 சென்டிமீட்டர்னு ஆகிடும். அதே மாதிரி தான் 6 மீட்டர் தான் 600 இருக்கும் இல்லையா, ப்ளஸ் 30 இருந்துச்சுன்னா 630 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டர் ஆகும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டர் வந்துச்சு, நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா சப்ராக்ஷன் மெத்தட் கொடுத்ததுனால. ஸோ 630 - 450, ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 0 வரும், அப்புறம் 8, 1. ஸோ இப்போ இதை வந்து இங்கே போட்டுக்கோங்க, இதை வெளியே அண்ட் இதை நெக்ஸ்ட்டு -180 = 0 7 2 வருது. ஸோ இது ரெண்டுத்துல இதுதான் பெரிய நம்பர்னால 270 - 180 பாருங்க, இது 0, இது வந்து நம்மளுக்கு 9 வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வெளியே அண்ட் இதை உள்ள -2 - -1 பண்ணால் நம்மளுக்கு 90 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுமே சேமாக வந்ததுனாலே இல்லை, இதுதான் HCF எடுத்துக்கலாம், எது வேணால் HCF எடுத்துக்கலாம். ஸோ 90 தான் HCF. சேமாக வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு எது வந்து ஈக்குவல் டூவில் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ஸோ HCF = பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு 19 வருது. தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த லார்ஜஸ்ட் பீஸ் ஆஃப் வுட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 19 சொல்லி நம்ம இந்த சம்மை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.